نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பெண்களுக்கான பயான் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து விட்டுவிட்டு ஏற்பட்ட லாக்டவுன் போன்ற ஊரடங்கின் காரணமாக நாம் இந்த பயான் நிகழ்வை தொடர்ந்து வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ரமலானுக்கு முன் ஒரு பயான் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு தொடர்ந்து ரமலானுக்கு பிறகு நாம் இந்த பயானை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம். அருமையானவர்களே, நாம் இப்போது 2 அமல்களுக்கான பருவ காலங்களிலே இருக்கிறோம். ஒன்று இந்த ஷாபானுடைய மாதம், மற்றொன்று அடுத்து வரப்போகிற ரமதானுடைய மாதம். ஷாபான் ரமதான் 2 மாதங்களுமே அமல்களுக்கான ஒரு மாதமாக இருக்கிறது. ரமதானுக்கான தயாரிப்பு என்பது ரஜபிலேயே ஆரம்பிக்க வேண்டும். உலமாக்கள் சொல்வார்கள், ரஜப் மாதம் விதை விதைக்கிற மாதம், ஷாபான் நீர் ஊற்றுகிற மாதம், ரமதான் அறுவடை செய்கிற மாதம் என்று உலமா பெருமக்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய வெள்ளி இரவு ஷபே பராத் என்று கருதப்படுகின்ற ஷபே பராத் என்று அழைக்கப்படுகின்ற ஷாபானுடைய 15ஆம் இரவாக இருக்கிறது. ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவாகவும் இருக்கிறது. எனவே இந்த ஷாபான் மாதத்தினுடைய அமல்கள் குறித்தும், குறிப்பாக இந்த ஷபே பராத் இரவிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், ரமதானுடைய மாதம் குறித்தும் உங்களுக்கு இன்றைய பயானிலே நாம் சில சிறப்புகளை சொல்லவிருக்கிறோம். ஆரம்பமாக இந்த ஷாபானுடைய மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நஃபிலான நோன்புகள் நோற்பதற்கு அல்லாஹ் விரும்புகிற மாதம் ஷாபானுடைய மாதம் என்று சொல்வாங்க. ரமதான் ஃபர்தான நோன்புக்கான மாதமாக இருக்கிறது. எனவே அதற்கு நிகராக எந்த மாதத்தையும் கருத முடியாது, கருதவும் கூடாது. ஆனால் நஃபிலான நோன்பு நோற்பதற்கு வருடத்தின் 11 மாதங்களும் நஃபில் நோன்பு நோற்கலாம் என்றாலுமே கூட, அதிலே ஷாபான் மாதம் நஃபில் நோன்பு நோற்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த மாதம். அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே பெரும்பாலும் நோன்பு வைப்பார்கள். சில நேரங்களிலே ஷாபான் மாதம் முழுவதுமே கூட நோன்பு வைப்பார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஷாபானிலே நோன்பு வைப்பது போல வேறு மாதங்களிலே, அதாவது ரமதான் அல்லாத மற்ற மாதங்களிலே, நீங்கள் இவ்வளவு அதிகமாக நஃபிலான நோன்பு வைப்பதை நாங்கள் பார்க்க முடிவதில்லையே, என்ன காரணம் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது.
அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு காரணங்கள் சொன்னார்கள். ஒன்று, ذاك شهر يغفل الناس فيه بين رجب ورمضان. இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்திலே அதிகமானவர்கள் இந்த மாதத்தின் அருமை தெரியாமல், அதன் மகத்துவம் புரியாமல் அலட்சியமாக கழித்துக் கொண்டிருக்கிற மாதம். பெரும்பாலான மக்கள் அலட்சியத்தோடு தான் இருப்பாங்க. பொதுவாக மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புறக்கணித்து அலட்சியத்தில் இருக்கும் போது ஒரு அடியான் அந்த நேரத்திலே வணக்கத்தில் ஈடுபட்டால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இரவு தொழுகை அல்லாஹ்வுக்கு ஏன் விருப்பமானதாக இருக்கிறது? தஹஜ்ஜுதுரிய தொழுகை, அதற்கு காரணம் உலகத்திலே எல்லா படைப்புகளும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம், மனிதர்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம். இப்ப மற்றவர்கள் எல்லாம் படைத்தவனை மறந்து அலட்சியத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற போது சில அடியார்கள் எழுந்து நின்று அந்த இரவு நேர வணக்கத்தில் ஈடுபடுவதானது அல்லாஹுக்கு பிரியமானதாகி விடுகிறது. அப்ப இதுதான் அர்த்தம். மக்கள் அலட்சியத்தில் இருக்கிற போது, மக்கள் எல்லாம் புறக்கணித்த நிலையிலே ஒருவன் அடியா அல்லாஹை நினைவு கூறுகிற போது அது அல்லாஹுக்கு பிடித்தமாகி விடுகிறது. சொன்னாங்க இந்த ஷாபான் மாதத்தில் பெரும்பாலானவர்கள் அலட்சியமா இருப்பாங்க. நாமே கூட பார்க்கிறோமா இல்லையா, ஷாபான்ல வந்து மக்கள் ரமதான சொல்லியே நிறைய அமல் செய்ய மாட்டாங்க, குரான் ஓத மாட்டாங்க. ரமதான் அடுத்த மாசம் வருது, அடுத்த மாசம் ஓதிக்கலாம். நிறைய அமல்கள் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். சதகா செய்யறது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். அப்ப அடுத்த ரமதானை சொல்லி சொல்லி ஷாபான்ல நிறைய பேர் அமல் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுகிறார்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, இந்த மாதத்திலே அநேக மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். எனவே அலட்சியமாக இருக்கிற நேரத்திலே நான் அமல் செய்வதை பிரியப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இது அவர்கள் சொன்ன முதல் காரணம். இரண்டாவது காரணம் அவர்கள் சொன்னார்கள், وهو شهر ترفع فيه الاعمال الى رب العالمين. இந்த ரமலானுடைய இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. நான் நோன்பு வைத்திருக்கிற நிலையிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்ப ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம். எனவே அமல்கள் உயர்த்தப்படுகிற இந்த மாதத்திலே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற போது நாம் நோன்பாளியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை பார்க்கிற ரப்பு அதிலே பாவங்கள் மிகைத்திருந்தால் கூட அவன் கருணையோடு அதை கடந்து மன்னித்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் ஷாபான்ல நோன்பு வைக்க பிரியப்படுறேன்னு சொன்னான். அப்ப இந்த ஹதீஸ்ல ரெண்டு செய்தியை சொன்னாங்க, மக்கள் அலட்சியப்படுத்துகிற மாதம், இரண்டாவது அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம். அமல்கள் உயர்த்தப்படுவது என்பது பல வகையாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க தினசரி அமல்கள் உயர்த்தப்படுவதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் இரவில் செய்தவைகள் நன்மையோ தீமையோ அது பகலுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறது. மனிதன் பகலில் செய்தவைகள் இரவுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறதுன்னு சொன்னார். அதனாலதான் ரெண்டு நேரங்களில் மலக்குகள் ஆஜராகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில மலக்குமார்கள் வருவாங்க. எதற்காக சொன்னா, இரவுல மக்கள் என்னென்ன வணக்கங்கள் செஞ்சாங்களோ, என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதையெல்லாம் அந்த இரவு நேரமானவர்கள் பதிவு செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய பணி அந்த இரவு வணக்கத்தை அல்லாஹ் கொண்டு போய் சமர்ப்பிச்சிருவாங்க. அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில விட்டு விட்டு வந்தீர்கள் என்று. அப்போது அந்த மலக்குமாரர்கள் சொல்வார்கள், அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருக்கிற நிலையில விட்டு விட்டு வந்தோம் என்று சொல்வதாக வருகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையிலும் மலக்குமாரர்கள் ஆஜராகிறாங்க. பகலிலே செய்த அமல்களை எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள். ஆக அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகிறது இரண்டு முறை, ஃபஜ்ர் தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும். இரண்டாவது, வாரத்திலே இரண்டு நாள் உயர்த்தப்படுகிறது, திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது.
அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழ நோன்பு நோற்பதை மிகவும் விரும்பினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அல்லாஹ் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆனால் யார் சண்டை போட்டுக் கொண்டார்களோ, சண்டையிட்டு ஒருவர் மற்றவரிடம் பேசுவதை தவிர்த்து கொண்டார்களோ அந்த இருவரை தவிர அல்லாஹாலா சொல்வான் இந்த இருவருடைய பாவத்தையும் மன்னிக்காதீங்க, அவங்க சமாதானமாகிற வரைக்கும் மன்னிக்காதீங்க. இத்தனைக்கும் இணை வைப்பவர்களை தவிர எல்லாருடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஆனால் ரெண்டு பேரை தவிர யார் வந்து தங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டார்களோ அல்லாஹ் சொல்வான் இவங்க பாவத்தை அப்படி வெண்டிங்கில் வைங்க. இவங்க எப்போ சமாதானமாகறாங்களோ அப்போ அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க. அப்போ வாரத்தில் இரண்டு முறை திங்கட்கிழமை வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவது, வருடத்திற்கு ஒரு முறை அமல்கள் உயர்த்தப்படுது. தினசரி உயர்த்தப்படுது இரண்டு நேரம், வாரத்திற்கு இரண்டு நாட்கள், வருடத்திற்கு ஒரு மாதம். அதுதான் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் இப்படியும் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கப்படுகிற உயிர்கள் எந்த ஆண்டு யார் மரணிப்பார்கள் என்கிற தகவல்கள் ஷாபானில் தான் முடிவு செய்யப்படுது. அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த ஷாபானில் தான் முடிவு செய்யப்படுது வரக்கூடிய ஆண்டில் யாருடைய தவணை இந்த உலகத்திலே முடிவுறப்போகிறது, யாரெல்லாம் மரணிக்கப் போகிறார்கள் என்று இந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் முடிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்வதனுடைய நோக்கம் என்ன, இப்படி மரணம் முடிவு செய்யப்படுகிற மாதம் ஷாபான் என்று ஒரு அடியானுக்கு தெரிய வருகிற போது அவர் ரெண்டு விஷயத்தில் முனைப்பு காட்டலாம். ஒன்று, ஒருவேளை வரக்கூடிய ஆண்டிலே மரணிக்கக்கூடிய ஆன்மாக்களில் அவரும் ஒருவராக இருந்தால் அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம், யாருன்னா எனக்கு நீண்ட ஆயுளை கொடு. துவாவை கொண்டு அல்லாஹ் எழுதப்பட்ட விதியையும் கூட மாற்றுகிறான். அவன் எழுதியதிலே நாடியதை அழிக்கிறான், நாடியதை அழிக்காமல் விட்டுவிடுகிறான் என்றும் வருகிறது. எனவே வரக்கூடிய ஆண்டிலே எந்த ஆன்மாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போது அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் விதியை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அவ இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் எல்லா ஆன்மாக்களுக்கான மரணத்தை முடிவு செய்கிறான் என்று சொன்னால் அப்ப தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு பயத்தினால வரக்கூடிய ஆண்டிலே கூட தனக்கு மரணம் இருக்கலாம் என்ற அச்சத்தினால அவர் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பாக சொல்றாங்க. இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் மரணிக்கப்படுகிற எந்த ஆன்மாக்கள் மரணிக்கப் போகிறார்களோ அவர்களுடைய தவணை முடிய போகிறது என்று பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் மலக்குகளிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படி ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஷாபானில் அதிகமாக நோன்பு வைக்கிறது பெருமானாருடைய பிரியமானது. நோன்பு நஃபிலான நோன்புகள் மாதம் மாதம் மூணு நோன்பு வைக்கிறது. ஒவ்வொரு மாதம் மூணு நோன்பு, அது 13, 14, 15 வைக்கலாம், 27, 28, 29 வைக்கலாம். பெண்களுக்கு அது சரிப்படலைன்னா மாசத்துல ஏதோ மூணு நோன்பு, மாசத்துல மூணு நோன்பு வச்சுட்டாருன்னு சொன்னா காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற பொறாமைகள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற தவறான சிந்தனைகள், இவை அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மருந்தை நான் சொல்லட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல உபிருக்கும் பிமா யுஸ்ஹிபு வஹ்ர ஸத்ரி, உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொறாமை, குரோத உணர்வுகள், பகை உணர்வு, இதையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லுங்கள் யார சூழந்தா என்று சொன்னபோது பெருமானார் சொன்னாங்க அதுதான் நோன்புன்னு சொன்னாங்க. அதிகமாக நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹாலா உள்ளத்தில் ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற பகை உணர்வு, இதையெல்லாம்
அல்லாஹ் அளிக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கணும். எனவே அதிகமாக பொதுவாக நோன்பு வைக்கணும், எல்லா காலத்திலையும் நோன்பு வைக்கணும், குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்திலையும் நம்ம அதிகமாக நோன்பு வைக்க முயற்சிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நோன்பு என்பது உண்மையான நோன்பு எதுன்னு சொன்னா, ஹராமானவைகளை செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான நோன்பு. நோன்புங்கிறது ஒன்று, அல்லாஹ் ஹலாலாக்குனத சாப்பிட்றத குடிக்கிறத உணர்வுகளை சில மணி நேரங்கள் பகல் பொழுது முழுவதும் தவிர்த்திருப்பது ஒரு நோன்புன்னு சொன்னால், காலமெல்லாம் அல்லாஹ் எதை ஹராமாக்குனானோ அதை விட்டும் தவிர்த்திருப்பது உண்மையான நோன்பு. எனவேதான் சில பெரியவர்கள் சில உலமாக்கள் சொல்வார்கள், நல்லோர்களுக்கு ஹராமானவைகளை விட்டும் விலகி இருப்பதுதான் அவர்களுடைய நோன்பு. அவங்களுடைய நோன்பு எப்போ முடியும்னு சொன்னா, அவங்களுடைய மரணம் எப்போது வருகிறதோ அப்போதுதான் அவர்களுடைய நோன்பு முடியும். இப்ப அவங்க நோன்பு திறக்கிற நேரம், அவங்களுடைய மௌத்துடைய நேரம் தான் அவங்க நோன்பு திறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நாம உண்மையான அந்த நோன்பையும் கடைபிடிக்க வேண்டும். அருமையான தாய்மார்களே, ஆக ஷாபானுடைய இந்த நாட்களிலே குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது, நாளை பிறை 13 இருக்கிறது. எனவே வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். மாதம் 3 நோன்பு வைப்பது என்ற அடிப்படையில் ஷாபானுடைய இந்த 3 வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நோன்பு வைப்பது சுன்னத்து. ஒரு நோன்பு 2 என்று தனியாக எல்லாம் பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு மாசமும் 3 வைப்பது சுன்னத்து. அதுல ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பது அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருதி இருக்கிற காரணத்தினாலே, வலியுறுத்திய காரணத்தினாலே 3 வைங்க தாய்மார்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, நாளையிலிருந்து சஹர் ஆரம்பித்து வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நோன்பு வைத்தா ரமலானுக்கான ஒரு தயாரிப்பாக ஆகிவிடும். அடுத்தபடியாக இந்த வெள்ளி மாலை வருகின்ற ஷபே பராத்துடைய இரவு, இந்த இரவும் ஒரு புனிதமான இரவாக இருக்கிறது. நிறைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு இரவாக இருக்கிறது. குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இரவாக அல்லாஹ் இந்த இரவை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹாலா காலங்களில் சில காலங்களை தேர்வு செய்கிறான், நாட்களில் சில நாட்களை தேர்வு செய்கிறான். வெள்ளிக்கிழமை அல்லாஹுக்கு பிரியமான நாளாக இருக்கிறது, மாதங்களில் ரமதான் அல்லாஹுக்கு பிரியமாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹ் மன்னிப்பதற்கான எல்லா காலத்திலையும் அவன் மன்னிக்கிறான் என்று சொன்னாலுமே கூட, சில குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹாலா தன்னுடைய அருளை, தன்னுடைய மன்னிப்பை அல்லாஹ் விசாலமாக வழங்குகிறான். அப்படியான ஒரு விசாலமாக மன்னிக்கப்படுகிற ஒரு இரவாகத்தான் இந்த ஷபே பராத்துடைய இரவு இருக்கிறது. அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய 15 இரவிலே அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை ஏறெடுத்து பார்க்கிறான், எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், நரக விடுதலை அல்லாஹாலா தருகிறான். ஆனால் அந்த இரவிலையும் அல்லாஹ் சிலருக்கு மன்னிப்பு வழங்குறதில்லை, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது முஷாஹின், சண்டை போட்டுக்கொண்டு மனிதர்களோடு பகையை வளர்த்து கொண்டு குடும்பத்தினரோடு பகையை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தர்றது கிடையாது. அதே போல மூன்றாவது சொன்னாங்க, உறவுகளை முறித்து வாழ்ந்தவர்கள், யாரெல்லாம் உறவு முறையை முறித்து வாழ்றாங்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலும் மன்னிப்பு கிடையாது. அடுத்து சொன்னாங்க முஸ்பில் அல் இசா, ஆண்களிலே யார் கரண்டைக்கு கீழே அது லுங்கியானாலும் சரி அல்லது பேண்டு பைஜாமாவானாலும் சரி, கரண்டைக்கு கீழே ஆடையை யார் இழுத்து செல்வார்களோ அவர்களுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பது கிடையாது. அடுத்து சொன்னார்கள், ஆக்கொள்வாரிதை, தாய் தந்தையரை யார் நோகடிக்கிறாரோ, தாய் தந்தையருடைய மனம் பொன்படி நடக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுப்பது கிடையாது. அடுத்து சொன்னார்கள், முதுமினு ஹம்ரின், யார் மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாரோ அவருக்கு பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அப்ப ஷபே பராத்துடைய இரவுல கூட பாவங்கள் மன்னிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க, இணை வைக்கக்கூடியவர்கள், சண்டை போட்டுக் கொள்பவர்கள், உறவுகளை முறிப்பவர்கள், கரண்டை கிச்சில் ஆடை உடுத்துபவர்கள், பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவர்கள், மது அருந்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறது கிடையாது.
அப்ப இந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு நாம வந்து சபைபராத்துல லைலத்துல் கத்ர்ல என்னதான் நாம அமல்களில் ஈடுபட்டாலுமே கூட அல்லாஹ் இவர்களுக்கு மன்னிப்பை தருவதில்லை என்பதை பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார். எனவே அருமையானவர்களே, இந்த சபைபராத்துடைய இரவு வருவதற்கு முன்னால என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி அந்த பாவத்து நம்மிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா தௌபா செய்யணும், உறவு முறைகளை சரி செய்து கொள்ளணும், யாருடனாவது பகை சண்டை இருந்தா அதை சரி செய்து கொள்ளணும். இதையெல்லாம் சரி செஞ்சாதான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்பதை பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன செய்கிறார்கள், உணர்த்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த இரவுல விசேஷமாக என்ன அமல் அப்படின்னு சொன்னா, பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு குறித்து நமக்கு சொல்லித்தந்த விஷயம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. பல ஹதீஸுகள்ல அந்த செய்தியை தான் பெருமானார் மிக அழுத்தமாக சொன்னார். குறிப்பாக எந்த அமலுமே கிடையாது, எல்லா அமலும் செய்யலாம், நீங்க விரும்பிய வாறு தொழலாம், யாராருக்கு எவ்வளவு முடியுமோ விரும்பிய வாறு தொழலாம். அன்றைய மகரி விஷாவை தொழுவுங்க, சஜ்ரத் தொழுவுங்க, நஃபிலான தொழுகைகள் நீங்க 10 ரக்அத் தொழலாம், 20 ரக்அத் தொழலாம், இத்தனை தான் தொழ வேண்டும் என்று வரையறுக்கப்படல மார்க்கத்தில். இன்ன அமல் தான் செய்யணும் என்று மார்க்கத்தில் வரையறுக்கப்படலை. மார்க்கத்தில் சொல்லப்படாத, மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒரு அமலையும் புதுசாக நாமலாம் செய்யக்கூடாது. நீங்கள் எத்தனை ரக்காதும் தொழுதுகள்லாம், அதில் எந்த சூறாவும் ஓதிக்கொள்ளலாம். இதே நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சிலர் வந்து சில தவறான கருத்துக்களையும் சொல்கிறாங்க. அதாவது இந்த இரவில் இத்தனை ரக்காத் தொழணும், இன்னென்ன சூறா ஓதணும், அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள். நாம் பிதாத்துகளை செய்கிறது பெருமானாருடைய அதிருப்திக்கு தான் நம்மை ஆளாக்குமே தவிர அவருடைய பிரியத்திற்கும் நேசத்திற்கும் நம்மை நெருக்கமாக்காது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சூறா ஓதுங்க. அது அலந்தர கைஃபுவா இருக்கலாம், குல்ஹுவல்லா சூறாவா இருக்கலாம், ஃபலக்கு சூறாவா இருக்கலாம், அது ஒவ்வொரு தடவை ஓதுனா போதுமே தவிர வளமையா எப்படி தொழுவீங்களோ அப்படி தொழுவோம். ராத்திரி பூரா தொழுதாலும் சரிதான், இரவின் பெரும்பகுதி தொழுதாலும் சரிதான், கொஞ்ச நேரம் தொழுங்க, கொஞ்ச நேரம் குரான் ஓதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்துகள் ஓதுங்க. அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாத காரணமாகலாம் கொஞ்ச நேரம் திக்ருகள் செய்யுங்க, எல்லா வணக்கங்களும் செய்யுங்க, அவ்வளவுதான். குறிப்பாக இத்தனை ரக்காத்து, இன்னென்ன சூரா ஓதுதல், இது போன்ற எந்த ஒரு அமலும் பிரத்யேகமாக இந்த இரவுல கிடையாது. அதனால இது அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்க. சிறப்பான இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. அமல்கள் பொதுவானதாக செய்ய வேண்டுமே தவிர குறிப்பாக எந்த ஒரு அமலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையில் இந்த இரவுல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அழுது பாவ மன்னிப்பு கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பாவ மன்னிப்புக்குரிய இரவாக சொன்னதுனால நாம் வாழ்க்கையில் பாவம் செய்யறதுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம், நம்முடைய உறுப்புகளால், நம்முடைய எண்ணங்களால பல்வேறு வகையான தவறுகள் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடியவைகள், கேட்கக்கூடியவைகள் எல்லாமே பாவமாக தான் இருக்குது. அதனால நாம் இந்த லைலத்துல் ஸபைபராத் போன்ற இரவுகளில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த இரவை நாம் வீணாக்கக்கூடாது. அதே போல ஷாபானுடைய எஞ்சி இந்த நாட்களில் யாருக்கு எவ்வளவு சாத்தியமோ அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க. அடுத்தபடியாக ரமதானுடைய மாதம் ஷாபான் முடிந்ததும் அடுத்த ரமதான் நெருங்கி வருகிறது. ரமதானுடைய சிறப்புகள் சாதாரணமானவை இல்லை. ரமதானுடைய சிறப்புகளை அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருந்தாலுமே கூட அது அதிகமாக நாம் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. காரணம், பெண்கள் ரமதானுடைய காலத்தினுடைய மாண்பை ரொம்பவே சீர்குலைக்கிறாங்க. ரமதான் என்பது அது பர்ச்சேஸ் செய்வதற்கான மாதம் அல்ல என்பதை பல வருடங்கள் நம்ம பயானில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அது பர்ச்சேஸ் செய்வதற்கான மாதம் அல்ல, அது அமல்கள் செய்வதற்கான மாதம். அது ரமதான் வந்து ஆடைகள் வாங்குவதற்கும் வீட்டு பொருள்களை வாங்குவதற்குமான ஒரு மாதமாக நாம் ஆக்கி வச்சிருக்கிறோம். அதனால ரமதானுடைய அருமையை நாம தெரிந்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் நெருங்குகிற நேரத்தில் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ரமதானை குறித்து சொல்லுவாங்க, மக்களுக்கு முன்பே சொல்லுவாங்க.
சில நேரங்களில் சொல்லுவாங்க அத்தாக்கும் ரமதான், இதே ரமதான் வந்து விட்டது, ஷஹ்ரு பரக்கத்தின், ஒரு வரக்கத்துடைய மாதம் வந்து விட்டது என்று சொல்லுவாங்க. ரஹ்மத்துடைய மாதம் வந்திருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம் வந்திருக்கிறது, துவா அங்கீகரிக்கப்படுகிற மாதம் வந்து விட்டது. இந்த மாதத்திலே அல்லாஹ் எதை பார்க்கிறான், உங்களுடைய அமல்களுடைய போட்டியை பார்க்கிறான்னு சொன்னான். அமல்களில் போட்டி, இந்த மாதத்திலே மலக்குமார்களிடத்திலே நீங்கள் போட்டி போடுவதை அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இந்த ரமதான் மாதத்திலே உங்களிடமிருந்து நல்ல செயல்கள் மட்டும் வெளிப்படுவதை அல்லாவிடம் காட்டுங்கள் அப்படின்னு சொன்னான். அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் வந்து நீங்க அமல்களில் போட்டி போடுறத அல்லாஹ் பார்க்கிறான்னு சொன்னான். இன்னைக்கு பெண்கள்கிட்ட ரமதான் மாதத்துல எதுல போட்டி இருக்குது, யார் யார் என்னென்ன சேலை வாங்கணும், யார் யார் என்னென்ன ஆடைகள் வாங்கணும், என்னென்ன அலங்கார பொருள் வாங்கணும், இதுல தான் போட்டி. அவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம 20,000 ரூபாய்க்கு வாங்கணும், இதுல தான் நம்ம போட்டி. ஏன்னா ஹதீஸ்ல என்ன வருது, அல்லாஹ் உங்களுடைய அமல்களுடைய போட்டியை பார்க்கிறான். அருமையான தாய்மார்களே, ரமதான்ல அமல்ல போட்டி போடுங்க, குர்ஆன் ஓதுவதுல போட்டி போடுங்க, இரவுல நின்று வணங்குவதுல போட்டி போடுங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க ரமதான்ல இரண்டு ஜிஹாத் இருக்கிறது, பகல்ல ஜிஹாது, இரவிலும் ஜிஹாத். பகலில் நோன்பு வைத்து ஜிஹாது செய்வது, இரவிலே விழித்திருந்து அமல் செய்து ஜிஹாது செய்வது. தராவீஹ் மட்டுமல்ல, ரமலான் காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் இரவுல தூங்கவே மாட்டாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க, அல்லது இரவெல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க. இந்த ரெண்டு ஜிஹாத் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய நம்முடைய தாய்மார்கள் ரமதானுடைய பகலையும் வீணாக்குறாங்க, ரமதானுடைய இரவையும் நாசமாக்குறாங்க. அமல் என்பதே பெண்கள்கிட்ட அறவே இல்லாம ஆகிப்போச்சு. ரமதான் காலங்களில் விளம்பரங்கள், ஆட்ட விளம்பரங்கள், கார் விளம்பரங்கள், எல்லாத்திலையும் என்னங்க பொருட்கள் வாங்குவதை தூண்டக்கூடிய சைத்தானிய பிரச்சாரங்கள் தான் இன்னைக்கு செய்யப்படுது. பெண்கள் அதுக்கு தான் அடிமையா போய் இருக்கிறாங்க. இந்த உலகம் எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம தெரிந்தும் கூட உலக பொருளுக்கு தான் அடிமையாகி போய் கிடக்கிறோம். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில யாருக்கு எத்தனை ரமதான் இருக்கிறது என்று தெரியாது. எனவே ரமதான்ல அமல்கள்ல நீங்க அல்லாஹ்விடத்துல போட்டியை காட்டுங்க. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தினர் ரமதான் மாதத்தினுடைய மகத்துவத்தை உண்மையாக விளங்கிக் கொள்வார்களே ஆனால் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் ரமதானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. இப்ப நாம ரமதான வந்து சரியா புரிந்து கொள்ளாததுனால ரமதான் வந்ததுமே சீக்கிரம் முடியட்டும் ஆசைப்படுறோம். சீக்கிரம் முடியட்டும் ஆசைப்படுறதுனாலதான் ரமதான் வந்ததுமே நாம ஈதுக்கு தயாராகிறோம், ஈதுக்கான பொருள் வாங்குறதுக்கு தயாராகிறோம், ஆடைகள் வாங்குறதுக்கு தயாராகிறோம். இதெல்லாம் எதை காட்டுது, ரமதான நாம விளங்கல, ரமதான நாம விளங்கல. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஈதுங்கிறது யாருக்கு, பெருநாள் என்பது யாருக்குன்னு சொன்னால், யார் ரமதானை பயன்படுத்தினாரோ, ரமதானை அமல்களை கொண்டு உயிர்ப்பித்தாரோ அவருக்கு தான் பெருநாளை தவிர, புத்தாடை அணிபவனுக்கும் நல்ல உணவு சாப்பிடுபவனுக்கும் அல்ல பெருநாள். நாம பெருநாளுங்கிறது புதிய ஆடைகள் அணிவதும் பிரியாணி சாப்பிட்றதும் பெருநாள் விளங்கி வச்சிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய மகத்துவத்தை விளங்கி இருந்தோம்னு சொன்னா வருஷமெல்லாம் ரமதானாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவோம்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா ரமதான்ல 5 சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். முந்தைய சமுதாயங்கள் யாருக்கும் கொடுக்காத 5 சிறப்பை அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்திருப்பதாக சொன்னார். அந்த 5 சிறப்புகள் என்ன? ஒன்று, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாயு வாடை. நோன்பாளியின் வாயிலிருந்து வருகிற அந்த வாடை இருக்கிறது, அது பெரு அல்லாஹுடத்திலே கஸ்தூரியை விட உயர்ந்தது. அந்த வாடையை அல்லாஹத்தாலா நேசிக்கிறான், அந்த வாடையை அல்லாஹத்தாலா பிரியப்படுகிறான். இது அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்த முதல் சிறப்புன்னு சொன்னான். இரண்டாவது, ரமதானுடைய மாதத்தில் மலக்குமார்கள் இஃப்தார் வரைக்கும்
அவங்க அடியார்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யார் நோன்பு வைக்கிறாங்களோ அந்த அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க மலக்குமார்கள். இது ரமதான்ல அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்த ரெண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு சொன்னாங்க, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. நாலாவது சிறப்பு என்ன, இந்த ரமதானிலே சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஐந்தாவது, ரமதானுடைய கடைசி இரவிலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அதான் ஈதுடைய இரவு. இப்படி ரமதானுடைய சிறப்பு குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை சொன்ன பிறகும் தெரிஞ்ச பிறகும் கூட ரமதானுடைய அருமையை நாம தெரியாம இருக்கிறோம். ஒரு முறை ஷாபானுடைய கடைசி நாள் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எல்லாம் முண்டு போட்டி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் மாதா இஸ்தக்பலக்கும் வமாதா தஸ்தக்பிலூன். மக்களை கூட்டி சொன்னாங்க, நீங்கள் அறிவீர்களா எந்த மாதம் உங்களை நோக்கி வரப்போகிறது, அல்லது நீங்கள் எந்த மாதத்தை வரவேற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதம் வரவிருக்கிறது, அல்லது நீங்கள் ஒரு மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், அது என்ன மாதம் என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு ரமதானை பற்றி சொன்னாங்க. ரமதானை வரவேற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதன் மகத்துவத்தை அறிந்து அமல் செய்யுங்கள் என்று தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக அருமையான தாய்மார்களே, இப்படி ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் திருமதியில் ஹதீஸ் வருது, ரமதான் நெருங்குகிற போது வானவர்கள் சிலர் இப்படி பூமியில் உள்ளவர்களை பார்த்து சொல்றாங்க, இதுவரைக்கும் யார் பாவங்கள் செய்யாமல் அமல்களிலே ஆர்வம் காட்டி வந்தார்களோ அவர்கள் மென்மேலும் அமல்களிலே ஆர்வம் காட்டட்டும், இதோ ரமதான் வந்து விட்டது, மேலும் முயற்சி செய்யுங்க. யார் இதுவரைக்கும் அமல்களில் ஈடுபடாம பாவத்தில் ஈடுபட்டார்களோ இதோ ரமதான் வந்துவிட்டது, இனிமேலாவது பாவத்தை நிறுத்துங்கள் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. அருமையான தாய்மார்களே, இப்படி ரமதானுடைய அந்த வருகைக்கு முன்னால மலக்குமார்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த மாதத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கப்பட்டு இருக்காங்க. ரமதானுடைய அமல்கள் இருக்கிறது, ரமதான்ல செய்யப்படுகிற எல்லா அமலும் சிறந்தது. ஒரு நஃபில் செஞ்சா ஒரு ஃபரந்துடைய நன்மை, ரமதானுடைய மாதத்தில் ஒரு ஃபரதான வணக்கத்தை செய்தால் மற்ற காலங்களில் 70 ஃபரதுகளை செய்த நன்மை. ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படுகிற தர்மம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. பெருமாநாட்டை கேட்கப்பட்டது, ஐயு சதகத்தி அஃதல், எந்த தர்மம் சிறந்தது, கால சதகத்து ரமதான், ரமதானுடைய தர்மம் தான். உம்ராவை பற்றி சொன்னாங்க, ரமதான் இப்போ உம்ராக்கள் கொஞ்சம் செய்யணுங்க, ஓரளவுக்கு அரசாங்கம் திறந்து விட்டுருக்கிறாங்க. ரமதானுடைய உம்ராவை பற்றி பெருமானார் சொன்னாங்க, உம்ரத்துன் ஃபீ ரமதான் தஅதீலு ஹஜ்ஜதன், ரமதான்ல ஒரு உம்ரா செஞ்சா ஒரு ஹஜ்ஜுக்கு நிகரானதுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ரமதானில் உம்ரா செய்தால் தஅதீலு ஹஜ்ஜதன் மை, என்னோடு ஹஜ்ஜு செய்த நன்மை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் மாதத்தில் ஒரு தஸ்பீஹ் செய்தால் 1000 தஸ்பீஹ் செய்த நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. ஒரு தஸ்பீஹ் செஞ்சா ரமதான்ல 1000 தஸ்பீஹ் செய்த நன்மை. இப்படி ரமதானுடைய ஒவ்வொரு அமலுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மடங்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இப்படி ரமதானுடைய சிறப்பு என்பது சாதாரணமான சிறப்பு அல்ல. ரமதான் மாசத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் பெருமானாரிடம் வருவாங்க. குர்ஆன் வந்து 23 வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குச்சு, மொத்தமா குர்ஆன் அருளப்படலை. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தமா அருளப்பட்டுச்சு, எல்லா மாதங்களும் அருளப்பட்டது, எல்லா வேதங்களும் அருளப்பட்டது ரமதானுடைய மாதத்துல தான். அது இஞ்சில் ஆனாலும் சரி, தௌராத் ஆனாலும் சரி, ஜபூர், குர்ஆன் எல்லாமே ரமதான்ல தான் அருளப்பட்டுச்சு. எல்லா வேதங்களுமே மொத்தமா அல்லாஹ் அப்படியே கொடுத்துட்டான், ஆனா குர்ஆன் அப்படி இல்லை. 23 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தான் நிறைவு பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும்
எவ்வளவு ஆயத்துகள், எத்தனை சூராக்கள் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த அருளப்பட்ட எல்லா வசனங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடம் வந்து மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவாங்க. ஒவ்வொரு ஆண்டு ரமதான் மாதத்தில் ரமதான்ல மொத்தமா எல்லாத்தையும் அப்படி ஓதி காட்டுவாங்க. எந்த ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒஃபாத்தானார்களோ, அதாவது அவங்க ஹிஜ்ரி 11 ஆண்டு ரபீல உள்ள மரணிக்கிறாங்கன்னா, பெருமானாருடைய கடைசி ரமதான் ஹிஜ்ரி 10 ஆண்டு ரமதான். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில கிடைத்த கடைசி ரமதான். அந்த ரமதான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, எனக்கு கிட்டத்தட்ட குர்ஆனுடைய 99% இறங்கிடுச்சு, அதுக்கப்புறம் இறங்கினது சில வசனங்கள் தான். அப்ப 99% முழுசா குர்ஆன் அருளப்பட்டது. அந்த ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பெருமானாருக்கு முழு குர்ஆனையும் ஓதி காட்டினாங்க. அப்ப ஜிப்ரீலும் அந்த ரமதான்ல அவ்வளவு ஆர்வம் செலுத்துவதை நாம பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே பெரிய கொடை வள்ளலாக இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் வீசும் காற்றை விட கொடைவள்ளலாக மாறிடுவாங்க. காற்று எல்லாருக்கும் தான் வீசுது, நல்ல ஒரு பொல்லோர் எல்லாருக்கும் வீசுகிறது அருள் காற்று. அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய கொடைவள்ளலாக ஆகிவிடுவார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு கால ரமதான் கால வணக்கங்கள். எல்லா வணக்கத்தையும் செய்வாங்க ரமதானுடைய மாதத்தில். எனவே அருமையானவர்களே, இப்படி ரமதானுடைய சிறப்பு என்பது அவ்வளவு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நாம ரமதான் மாதத்துல நோன்பு வைக்கிறோம், நோன்புடைய சிறப்பை தான் நாம சொன்னோம். ஒரு ஹதீஸ்ல வருது, அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின், ஒரு நோன்பாளியும் வணக்கத்தில் தான் இருக்கிறார். நோன்பு வச்சாலே வணக்கம் செஞ்ச மாதிரி தான், ஆனா புறம் பேசக்கூடாது. புறம் பேசாத வரைக்கும் ஒரு நோன்பாளியும் வணக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ் சொல்றான், லிக்குல்லி அமலின் கஃபாரத், குல்லு அமலின் கஃபாரத்தும் இல்லை சோம். மறுமையில நாம செஞ்ச நல்லறங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சில நேரங்கள்ல நாம மனிதர்களை யாரையாவது திட்டி இருந்தா, மனிதர்களை யாரையாவது அடிச்சிருந்தா, நாம செஞ்ச அமல்களுடைய நன்மையை தூக்கி அல்லாஹ் அவங்களுக்கும் கொடுத்துருவான், எல்லா அமலும் போயிடும். அதே நேரத்தில் நம்முடைய நோன்புங்கிற இந்த அமல், இதனுடைய நன்மையை அல்லாஹ் யாருக்கும் தரவே மாட்டான். இதைத்தான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, வான அஜிதீபிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். எல்லா வணக்கங்களுடைய நன்மைகளையும் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவிக்கிறான். தொழுதா என்ன நன்மை, நோன்பு வச்சா என்ன நன்மை, இதெல்லாம் மலக்குமார்களுக்கு தெரியும். அதாவது குர்ஆன் ஓதுனா என்ன நன்மை, மலக்குமார்களுக்கு தெரியும். ஆனால் நோன்புனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அதையும் பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸியாமு லில்லாஹ் லா யஅலமு ஸவாப அமலிஹி இல்லல்லாஹ். நோன்புடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது, மலக்குமார்களுக்கும் தெரியாது. இது மறுமையில மட்டும்தான் நோன்புடைய அமல், அதனுடைய சவாப் என்னவென்று தெரிய வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமையான தாய்மார்களே, ரமலானுடைய அந்த நோன்பு பரந்தான நோன்பு, அதை நாம தவற விட்டுறக்கூடாது. நிறைய ஆண்கள் நோன்பு வைப்பதில்லை என்று நாம கேள்விப்படுறோம், நோன்பு வைக்காதவங்களும் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். பல ஆண்கள் பெண்கள் ரமதானுடைய ஒரு நோன்பை விட்டுட்டோம்னு சொன்னா, காலம் முழுக்க நாம கதா செஞ்சா கூட ரமதானுடைய ஒரு நோன்பை ஈடுகட்ட முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமதான்ல வேணுமென்றே காரணம் இல்லாம ஒரு நோன்பு ஒருத்தர் விட்டுட்டாருன்னு சொன்னா, அவர் அந்த ஒரு நோன்புக்கு பதிலாக காலம் முழுக்க ஆயுள் முழுக்க நோன்பு வச்சா கூட ஈடாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம எண்ணி பார்க்கணும். ரமதானுடைய மாதத்துல வெறுமனே நோன்பு வைப்பது மாத்திரம் அமல் கிடையாது. வெறுமனே நோன்பு வச்சா மட்டும் போதும், நோன்பு ஒன்று மட்டுமே அமல் கிடையாது. மாறாக அதற்கும் அப்பால் ரமதானுடைய மாதம் வந்து நஃப்ஸுடைய தர்பியத்துடைய மாதம். ரமதான்ல நிறைய பண்புகள், நிறைய அஹ்லாக்குகள் வரணும். நம்மள்கிட்ட நோன்பு வச்சுட்டு புறம் பேசக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்லக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. இது எல்லாவற்றையும் தவிர்ந்திருப்பதற்கு பெயர் தான் உண்மையிலும் நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லம் யதா கவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு.
யார் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்வதையும் அதன்படி செயல்படுவதையும் விடவில்லையோ அவன் பசித்திருந்ததில் அவன் தாகித்திருந்ததில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்ப நீ நோன்பூசி எந்த பிரயோஜனமும் இல்லை பொய் சொன்னா என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லைஸ ஸியாம மின தஆமி வஷராபி, நோன்புன்னு சொன்னா வெறுமனை சாப்பிடாமல் இருப்பதோ வெறுமனை குடிக்காமல் இருப்பதோ மாத்திரம் நோன்பல்ல, இன்னம ஸியாம மின லஃவி வரஃபதி, நோன்பு சொன்னா வீண் பேச்சுக்கள் பேசாமல் இருப்பதும் கேளிக்கையான விஷயங்கள் செல்போன் பார்க்கறது போன்ற கேளிக்கை விஷயங்கள் இதை தவிர்ந்திருப்பதற்கு பேர் தான் நோன்பே தவிர வெறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுக்கு பேர் நோன்பல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தமாக சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ரப்ப ஸாயிமின் ஹவ்வுஹு மின் ஸியாமிஹி அல்ஜூஉ வல் அத்ஷு, நிறைய நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க நோன்புல அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா, பசியையும் தாகத்தையும் தவிர அவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நோன்பு வச்சிருப்பாங்க ஆனா நன்மை அல்லாட்ட கிடையாது, பசிச்சது தாகத்தோடு இருந்தது எல்லாமே வேஸ்ட் தான், அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. யார் அவங்க புறம்பேசி இருப்பாங்க, பொய் சொல்லி இருப்பாங்க, ஹராமானதை சாப்பிட்டிருப்பாங்க, ஹராமா சம்பாதிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சாங்களோ அவங்க நோன்பு வச்சதுல பசி தாகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. முஸ்னத் அஹமது என்ற நூல்ல வருது, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டு பெண்கள் நோன்பு வச்சிருந்தாங்க, ரொம்ப அவங்க உடல் நலம் குண்டி ரொம்ப மோசமாயிட்டாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட போது அவங்க ரெண்டு பெண்களையும் வர சொன்னாங்க, சொல்லி அந்த ரெண்டு பெண்களையும் வாந்தி எடுக்குமாறு சொன்னாங்க. அந்த ரெண்டு பெண்களும் வாந்தி எடுத்தாங்க, ரத்தம் வாந்தி எடுத்தாங்க. பிறகு பெருமானார் சொன்னாங்க, வேறொன்றும் இல்லை, இந்த ரெண்டு பெண்களும் நோன்பு வைத்துக் கொண்டு இந்த இருவரும் சேர்ந்து புறம் பேசினார்கள். புறம் பேசுறதுங்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையில் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுறது, இவங்க அதைத்தான் செஞ்சிட்டாங்க. அதனால அதுக்கு தண்டனை தான் இவங்களுடைய உடல்ல போன அந்த மாமிசம், அடுத்தவருடைய மாமிசம் போயிடுச்சு, அதனாலதான் இவங்க உடல்ல நம்ம கொண்டுட்டாங்க, இப்ப வாந்தி எடுத்துட்டாங்க, சரியா போயிடுச்சுட்டாங்க. அருமையானவர்கள், நாம நோன்பு வச்சுட்டு எவ்வளவு தகாத பேச்சுக்கள் தகாத விஷயங்கள், நம்ம வந்து கடைக்கு போயிட்டாலே தேவையில்லாத விஷயங்கள் தான், அனாவசியமான விஷயங்கள், இதுலதான் நம்ம ஈடுபடுறோம். ஆக ரமலானுடைய மாதத்துல வெறும் நோன்பு மாத்திரம் அல்ல, நோன்புக்கு அப்பால நம்முடைய எல்லா விஷயங்களையும் பேண வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. எனவே அருமையான தாய்மார்களே, ரமலானுடைய காலத்தை வீணாக்காதீங்க, அது தர்பியத்துக்குரிய மாதம், நல்ல அஹ்லாக்குகள் நல்ல குணங்கள் நம்மள்கிட்ட நோன்பின் மூலமாக வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இதோ பாருங்க இந்த வழியாக ஒருத்தர் வருவர், நல்லா பார்த்துக்கு, அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார். இந்த வழியாக வரப்போற ஒருத்தர் சொர்க்கவாசி. சஹாபாக்கள் ஆர்வத்தோடு பார்த்தாங்க, அது யார் அதுன்னு பார்த்தா அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தர் வர்றார், வந்தது அபூபக்கர் அல்ல, துமர் அல்ல, யாரோ ஒருத்தர் வர்றார். சரி, பார்த்துக்கிட்டாங்க சஹாபாக்கள், அவர் பேர் கூட என்னன்னு வரல ஹதீஸ்ல. ரெண்டாவது நாளும் பெருமானார் சொன்னாங்க, இந்த வழியா ஒருத்தர் வருவாரு, பார்த்துக்கு, அவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது நாளும் மக்கள் பார்த்தாங்க ஆர்வத்தோடு, முந்தைய நாள் வந்த அதே மனிதர் தான் வர்றார். மூணாவது நாள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வழியாக ஒருத்தர் வருவாரு, பார்த்துக்கு, அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சஹாபி அம்ரு இப்னு அஸ் அவர்கள் பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, தொடர்ந்து மூணு நாள் ஒரு மனிதரை வெறும் சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்றாங்களே, அவர் என்னதான் அமல் செய்யறாரு, நாம அவர் வீட்டில் இப்ப தங்கி இருந்து பார்ப்போம்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய், நான் வந்து வீட்டில் எங்க தந்தையோட அத்தாவோட சண்டை போட்டுட்டேன், உங்க கூட ஒரு மூணு நாள் தங்குறேன்னு அனுமதி கேட்கிறாரு. அவர் எதுக்காண்டி கேட்கிறாரு, தங்கி அவர் என்ன அமல் செய்யறாருன்னு பார்க்கணும், நாம அமல் செய்யணும். இதை சஹாபா அப்படி ஆர்வம், மூணு நாள் தங்கிட்டு பார்த்தா அவர்கிட்ட எந்த அமலும் விசேஷமா தெரியல, எல்லா சஹாபாக்களும் செய்யற அமலை தான் அவரும் செய்யறாரு, அவரால் பொறுக்க முடியல. கடைசியாக புறப்படும் போது அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, நான் உங்க கூட தங்கினது எதற்குன்னா, பெருமானார் உங்களை சொர்க்கவாசின் மூணு நாள் சொன்னாங்க, நீங்க என்ன அமல் செய்வீங்க, நானும் பார்த்த ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, என்னுடைய அமல் என்னங்கிறத நீயே பார்த்துட்ட, ஆனாலும் என்ற ஒரு அமல் இருக்குது, நான் எப்போ காலையில் எழுந்தாலும் என்னுடைய உள்ளத்துல எந்த முஸ்லிமை பற்றியும் தப்பான எண்ணத்தோடு நான் எழுந்திருக்க மாட்டேன், என் உள்ள சுத்தமா இருக்கும்,
யாரை பத்தியும் பொறாம, யாரை பத்தியும் கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருக்காது. இப்படிதான் நான் தினசரி காலையில எழுந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இத்தகையவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். மறுமையில வந்து அல்லாஹ் சொல்வான், இந்த மறுமையினால பிள்ளைகளோ அல்லது செல்வங்களோ பலன் தராது. இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், யார் தூய உள்ளத்தோடு வருகிறாரோ அல்லாஹ்விடத்துல அவருக்கு தான் பலன் தரும். ரமதான் போன்ற ரமதானுடைய இந்த வணக்கங்கள், நோன்பு போன்ற வணக்கங்கள் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தணும், நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். இப்படியான நோன்பு தான் பிரயோஜனமான நோன்பாக இருக்க முடியும். அருமையானவர்களே, ரமதானை பயன்படுத்துங்கள். ரமதானுடைய காலத்துல அதிகமா திலாவத்து ஓதுங்கள். ரமதானுடைய கடைசி பத்துல ஏத்திக்காக இருக்க முயற்சி செய்யுங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி இரவு விழித்திருந்துதான் கழிப்பாங்க. ரமதானுடைய கடைசி இரவு வந்துட்டா அவங்க தூங்கவே மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்புவாங்க. முந்தைய இரவுகள் எல்லாம் குடும்பத்தாரை கூட எழுப்ப மாட்டாங்க. ரமதானுடைய கடைசி பத்துல குடும்பத்தார் அத்தனை பேரை எழுப்பி அமல்களை ஈடுபட வைப்பாங்க. அல்லாஹால வாழ்க்கையில நமக்கு அவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. ஒவ்வொரு முறையும் ரமதான் வருகிற போது அது யாருக்கு கடைசி ரமதானோ தெரியாது. அல்லாஹால வாழ்க்கையில பல ரமதான அடைகிற பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரணும். இன்னும் பல ரமதான அடையணும், ஆரோக்கியமாக அடையணும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நிலையில அடையணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று பேர் துர்பாக்கியசாலிகள். யார் ரமதானை அடைந்து அந்த ரமதானிலே பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படவில்லையோ அவன் எல்லா நன்மைகளையும் இழந்த துர்பாக்கியசாலி. யார் வயதான பெற்றோர்களை அடைந்து அந்த பெற்றோர்களுடைய துவாவை பெறவில்லையோ அவன் பெரிய துர்பாக்கியவான். யார் என் மீது சலவாத்து சொல்லப்பட்டு யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது செலவாத்து கூறவில்லையோ அவன் பெரிய துர்பாக்கியவாதின்னு சொன்னான். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில பரல ரமதான் போயிடுச்சு, ஆனா அந்த ரமதான நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பெற்றோமா இல்லையான்னு தெரியாது. இன்னொரு ரமதானுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரமதானை அடைந்து நிறைய அமல்கள் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தரணும். கடந்த ரெண்டு ஆண்டுகளைப் போல நெருக்கடிகள் இல்லாம பள்ளிவாசல்கள் நிம்மதியாக நம்ம வணக்கத்தில் ஈடுபடணும். ஆண்கள் பெண்கள் வீட்டில் அமல்கள் செய்யுங்க. எனவே ரமதானுடைய இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் நல்லறங்களிலே பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். நாளையிலிருந்து மூன்று நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். சமீபராத்துடைய இரவுல தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு தெரிந்த அமல்கள், அவங்கவுங்களுக்கு தெரிந்த திக்ர்கள், செலவாத்துகள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்கள் செய்து இந்த உம்மத்தினருக்காக துவா செய்யுங்க. உலகம் முழுக்க முஸ்லீம் சமுதாயம் பெரிய சோதனை எதிர்நோக்கி இருக்கிறது. நம்முடைய சகோதரிகள் கல்லூரியில படிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மாணவிகள் தலையை மறைக்கக்கூடாது, தலையில போட ஸ்கார் போடக்கூடாது என்று நீதிமன்ற கழிப்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையை பார்க்கிறோம். இதனுடைய நோக்கமே முஸ்லீம் சமுதாயம் படிக்கவே கூடாது, அவங்க தீனை விடணும், படிக்கிறதா இருந்தா தீனை விட்டுட்டு படிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்படி பல்வேறு வகையான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்முடைய இந்திய நாடு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எனவே எல்லா பாவங்களிலிருந்தும் தௌபா செய்வோம். குறிப்பாக சபீபராத்துடைய இரவிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்று ரமதானை அடைகிற போது தூய மனதுள்ளவர்களாக ரமதானை அடைந்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய வாக்கியங்களை நாம் பெற வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரமதானை அவருடைய அடியார்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்களோ அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஃபுரது ஆவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு தராவீஹ் நடைபெறும். அதற்கான கட்டுப்பாடுகள்